சாய் ராம். சாய் பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஷிரடி சாய் பாபா அப்படின்னாலே நம் அனைவருக்கும் ஞாபகம் வர ஒரே விஷயம், சப்கா மாலிக் ஏக் ஹே அப்படின்னு சொல்லுவார், ஒரு பெரிய மகான். இந்த மகான் அப்படின்னாலே முற்றும் துறந்தவர்கள், அதாவது பொன் பொருள் பெயர் புகழ் இந்த மாதிரி எந்த விதமான ஆசை இல்லாதவர்களை தான் நம் மகான் அப்படின்னு கூப்பிட முடியும். அவ்விதத்தில் சத்குரு ஸ்ரீ ஷிரடி பாபா இந்த கலியுகத்தில் ரொம்ப ஒரு பிரத்யக்ஷ தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த சப்கா மாலிக் ஏக் ஹே அப்படின்னா எல்லா மதமும் ஒன்று அப்படின்னு அடிக்கடி பாபா சொல்ற விஷயம் நம் சாய் பக்தர்கள் எல்லாருடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இந்த சப்கா மாலிக் ஏக் ஹே அப்படின்னு சொல்லி அவருடைய மசூதியை தேடி வரும் பக்தர்களுக்கு எந்த விதமான பேதபாவமும் இல்லாம எல்லா பக்தர்களுக்கும் அவருடைய உபதேசங்கள் கொடுத்துண்டு எல்லா பக்தர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி ஒரு அள்ளித்தரும் வள்ளலாக சத்குரு ஸ்ரீ ஷிரடி பாபா இருக்கார். ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பாபா ஷிரடியில மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறோம். பாபா எல்லாருக்கும் தெரியும், பாபா சமாதியானது 1918, அதுக்கப்புறமும் இன்றைய வரைக்கும் பாபா உயிரோடு தான் இருக்கிறார். இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் எந்த பக்தர்களுக்கும் வரக்கூடாது. சரி, நம்ம எப்படி சொல்றோம் பாபா எல்லா இடத்துலயும் உயிரோடு இருக்கார் அப்படின்னா, ஒரு குரு பூர்ணிமா அன்னைக்கு பாபா அவருடைய மசூதி அதாவது அந்த துவாரகா மயில உட்கார்ந்துன்ற போது சாதாரணமா உட்கார்ந்து எல்லா பக்தர்களுக்கும் அவருடைய ரொம்ப நெருங்கிய பக்தர்கள் காக்கா சாஹேப் தீட்சித், நானா சாஹேப் சந்தோர்கர், தாத்தியா பட்டேல், ஷியாமா, மஹல் சாபத்தி இந்த மாதிரி எல்லா பக்தர்களும் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சாதாரணமா உபதேசம் கொடுத்த இந்த பாபா திடீர்னு எழுந்து என்ன சொன்னாருன்னா, என்னோட கழுத்தை யாரோ நெரிக்கிறா, என்னால மூச்சிட முடியல அப்படின்னு கத்தினாராம். எந்த பக்தர்களுக்கும் புரியல எதனால இப்படி பாபா கத்துறார் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு பக்தர்களுக்கு மட்டும் தெரிஞ்சது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. இந்த துவாரகா மாயை சுத்தி வராராம். சுத்தி வரும்போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் கண்ணில் பட்டது, என்னன்னா இந்த சபா மண்டபம் அப்படின்னு சொல்லுவா இந்த துவாரகா மயில ஷிரடியில. இந்த சபா மண்டபம் அப்படின்னா பாபாவோட உட்கார்ந்த அந்த கல், இந்த துளசி மடம் இதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துக்கு பேர் தான் சபா மண்டபம். அந்த சபா மண்டபத்துல ஒரு சின்ன பாபாவோட ஒரு படம் கீழே இருந்துதான். அதை மிதிச்சுண்டு எல்லா பக்தர்களும் போறதை பார்த்துதான் இவருக்கு புரிஞ்சது, ஐயோ இதனாலதான் பாபா கத்துறார் அப்படின்னு. அந்த படத்தை எடுத்துண்டு பாபா கிட்ட ஓடி போறார். அப்ப பாபா சொல்றாராம், இந்த விஷயம் எந்த ஒரு பக்தனுக்கு புரியறதோ அந்த பக்தன் கூட தான் நான் நிரந்தரமா இருப்பேன் அப்படின்னா. என்ன ஒரு விஷயம், அதாவது அந்த சின்ன படத்திலையும் பாபா உயிரோடு இருந்ததுனால மட்டும்தான் அந்த படத்துல ஏறி நடக்கிறது அவருக்கு வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு பாபா சொன்னாராம். இதன் மூலமா பாபா அடிக்கடி சொல்ற விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு வீட்லயும் பாபா உயிரோடு தான் இருக்கார். ஆனா நிறைய பேருக்கு ஷிரடி போற பாக்கியம் கிடைச்சிருக்கும், நிறைய பேருக்கு ஷிரடி போற அந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது, ஷிரடிக்கு போறதுக்கு வசதி இருக்காது. நம்ம நினைப்போம் எல்லா பணக்காரர்கள் மட்டும்தான் ஷிரடி போக முடியும், பணக்காரனா இருந்தா ஷிரடியில போய் பாபாவை பார்க்க முடியும், அவரோட துவாரகா மாயை பார்க்க முடியும், அவரோட சாவடியை பார்க்க முடியும். இந்த ஷிரடிக்கு போறது வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய குடுப்பினை அப்படின்னு சொல்லும். ஏன்னா ஒரு சாதாரண மனிதர்களா நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல இந்த கலியுகத்துல நம்மளால பாபாவை பார்க்க முடியறது அப்படின்னாலே அது ஒரு பெரிய பாக்கியம். சரி, ஷிரடிக்கு போக முடியாதவர்களுக்காக மட்டும் பாபாவே ஆசைப்பட்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பிரம்மாண்டமான ஆலயம்னு சொல்லலாம், பிரம்மாண்டத்தோட பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் எங்க அப்படின்னா, இந்த திருச்சியிலேருந்து இந்த சமயபுரம் போற வழியில, அதாவது இந்த சமயபுரத்துக்கு அருகில் அக்கரைப்பட்டி அப்படின்னு சொல்றா, அந்த அக்கரைப்பட்டி அப்படின்ற இடத்துல ரொம்ப ஒரு அற்புதமான தெய்வமா அங்க ஷிரடி பாபா விளங்கி கொண்டிருக்கிறார். இது வந்து இந்த பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்டம் அப்படின்னு எதுக்காக சொல்றனா, எல்லா கோவில்களும் எல்லா கோவில்லையும் பாபா உயிரோடு தான் இருக்கார். ஆனா இந்த அக்கரைப்பட்டிக்கு என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஷிரடி மாதிரி அதே பிரம்மாண்டம், அதே துவாரகாமாய், அதே சாவடி, இந்த பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்டத்தோட அது மட்டும் இல்லாம ஷிரடியில பாபாவை பார்க்கும் போது எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கோ, ஷிரடியில அந்த துவாரகா மாயிலேந்து எடுக்கிற அந்த உதிய நம்ம நெத்தியில வச்சுட்டா எந்த அளவுக்கு ஒரு மகிமை இருக்கோ, அதே மகத்துவத்தோட அதே மகிமைகளோட நம்ம அக்கரைப்பட்டியில பாபா இருக்கார். இந்த அக்கரைப்பட்டி அப்படின்னு சொல்றதோட, அக்கரைப்பட்டி பாபா கோவில் அப்படின்னு சொல்றதோட இந்த மகத்துவத்தை, இந்த பிரம்மாண்டத்தை, பாபாவோட மகிமைகள் எல்லாம் தெரிஞ்சதுனால மட்டுமே அதை தென் ஷிரடி அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் ஆசையா கூப்பிடுறா. தென் ஷிரடி அப்படின்னு எதுக்காக அழைக்கிறோம்,
ஷிர்டி வடமாநிலத்தில் இருக்கு. நிறைய பேர் போகிறோம், பாபாவை பார்க்குறோம். அதே அளவில் நம்மளால அந்த ஷிர்டி அந்த நார்த்தில் போய் மகாராஷ்டிராவில் போய் நம்ம பாபாவை பார்க்க முடியல அப்படின்னா, அதே ஷிர்டி நம்ம தென் ஷிர்டியில் நம்ம பாபாவை பார்த்து எந்த அளவுக்கு ஒரு பாபா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாரோ அதே ஆசீர்வாதம் நம்ம தென் ஷிர்டியில் பாபா கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா அங்கே உயிரோடு இருக்கார் பாபா, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த தென் ஷிர்டிக்கு கண்டிப்பாக உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஷிர்டிக்கு போகணும்னு வந்தாலும் ஷிர்டியும் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த தென் ஷிர்டியும் பார்த்துட்டு மட்டும்தான் நம்ம போகணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தென் ஷிர்டியில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். பார்க்கறதுக்கு வந்து ஒரு கோடி கண்கள் இருக்கணும் அந்தளவுக்கு ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருக்கும். இந்த மகா கும்பாபிஷேகம் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 20ஆம் தேதி. கண்டிப்பாக எல்லாரும் வரணும். ஜனவரி 20 காலை 9 மணியிலேருந்து 10:30 வரைக்கும் ஒரு பெரிய வைபவம் நடைபெற உள்ளது. கண்டிப்பாக எல்லாரும் இந்த வைபவத்தில் கலந்து பாபாவோட ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெற்று பாபா உங்கள் அனைவருக்கும் தேக ஆரோக்கியத்தையும் சகல சௌபாகியத்தையும் மன நிம்மதியும் தொழில் அபிவிருத்தியும் கொடுப்பார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய் சாயி நாதாய நமஹா.